திரையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். பகாசுரன் திரைப்படம் 17ஆம் தேதி வெளியாகி இன்றைக்கி 2வது வாரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பல மக்கள்கிட்டேருந்து நல்ல விமர்சனங்களும் நிறைய விமர்சகர்கள்கிட்டேருந்து அவங்க விருப்பப்பட்ட விமர்சனமும் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி போயிட்டுருக்கேன். படம் ரொம்ப ஸ்டெடியாக போயிட்டுருக்கு. இந்த நிலமையில் நேற்று ஒரு தனியார் யூடியூப் சேனலில் வந்து நாம் பெரிதும் நேசிக்கக்கூடிய பெரிதும் மதிக்கக்கூடிய எங்கள் இயக்குநர் சங்கத்தோட முன்னோடி அண்ணன் திரு அமீர் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அது வந்து நிஜமாகவே மற்றவங்க படத்தை பற்றி நான் இல்லாத விஷயங்கள் அது ருத்ரதாண்டவத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்காங்க. நான் வந்து அம்பேத்கர் ஐயா பனியன் போட்ட ஒரு பையனை வந்து தப்பாக கஞ்சாவை விற்க வச்சேன்னு சொல்லி படம் பார்க்காம நிறைய பேர் குற்றச்சாட்டு சொன்னாங்க. இந்த படத்துலையுமே நான் வந்து மொபைல் ஃபோன் வந்து பெண்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரொஃபைல் பிக்சரே வைக்கக்கூடாது, வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் பகாசுரன் அப்படின்னு சொல்லி படம் பார்க்காமலே தப்பு தப்பாக கருத்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அமீர் அண்ணன் வந்து நேற்று வந்து மோகனோட எந்த படம் எடுத்தாலும் உடனே எச்சரியா சார் வந்து பார்க்குறாரு, பிஜேபி வந்து பார்த்துட்டு உடனே கருத்து சொல்லுது, பின்னாடி அவங்க தான் இயக்குறாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. அது வந்து நிஜமாலே என்னை ரொம்ப காயப்படுத்திச்சு. இது என்னென்னா, இப்போ படம் ஓடிட்டுருக்கு, படம் 2வது வாரம் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு படம் வந்து தயாரித்து இன்றைக்கி காலகட்டத்தில் திரையரங்கு கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. படம் தியேட்டரில் ஓடிட்டுருக்கப்போ இந்த மாதிரியான ஒரு கருத்து வந்து நிச்சயமாகவே படம் பார்க்குற ஆடியன்ஸை வந்து ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சிடும் இது வந்து எப்படி அப்படின்னு. அமீர் அண்ணகிட்ட நான் சொல்ல விரும்புகிறது, இந்த நேரத்தில் ஒரு இந்த படத்தில் நான் இயக்குற மட்டும் இல்லைன்னா ஒரு தயாரிப்பாளர், நான் வந்து படத்தோட தேங்க்ஸ் கார்டிலே வந்து படத்தில் யார் யார்கிட்டலாம் ஃபினான்ஸ் வாங்கியிருக்கேன்னு போட்டிருப்பேன். இதுதான் நம்ம சினிமாவோட மரபு, உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் பத்திரிகையாளர் முன்னிலையிலும் சொல்லிடுறேன், எனக்கு வந்து சந்திர பிரகாஷ் ஜெயின் அப்படின்னு ஒருத்தவங்க தான் ஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு திருச்சியில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சத்யகுமார், இவங்க ரெண்டு பேருமே படத்தில் வந்து நான் தேங்க்ஸ் கார்டு போட்டிருக்கேன். இவங்க தான் இந்த படத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ். இவங்ககிட்டருந்து பணம் வாங்கி இந்த படம் பேரில் கடன் வாங்கி என்னோடய வீட்டு பத்திரத்தெல்லாம் தரேன்னு சொல்லி தான் படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் எந்த வகையான சர்ச்சையுமே இல்லாமல் படம் பண்ணியிருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி தான் எனக்கு நீங்கள் எல்லாம் விமர்சனம் கொடுத்துருந்தீங்க. சில யூடியூபர்ஸும் சில தனியார் சேனல்களும் தான் என்னை வந்து அவதூறு பரப்பிட்டுருக்காங்க. இதை நம்பி அமீர் அண்ணா இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சது பெரிய தப்பு. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நான் வந்து கலைஞர் சேனலுக்கு படம் கொடுத்தேன்னு சொல்லி எனக்கு அந்த பக்கத்துலேருந்து யூஸ்வலாக அதுக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணுறவங்கலாம், நீ அங்கே சேனலுக்கு படம் கொடுத்துட்ட, நீ வந்து திராவிட சித்தாந்தத்து கூட சேர்ந்துட்டேன்னு அவங்களாம் வந்து என்னை குறை சொல்லி புறக்கணிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அமீர் அண்ணன் வந்து அப்படியே மாற்றி ஆப்போசிட்டாக நான் படம் எடுத்ததுக்கு பின்னணியில் வந்து பிஜேபி இருக்குது, எச்ராஜா வந்து ஓடி வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அமீர் அண்ணன் திரௌபதினு ஒரு படம் எடுத்தப்போ ஓப்பனாகவே எனக்கு நிறைய த்ரெட் வந்தது. அந்த நேரத்தில் வெளிப்படையாக எனக்கு வந்து மோகன்ஜி படம் திரைக்கு வரும், நான் முதலாளாக பார்ப்பேன்னு சொன்ன ரெண்டு பேரில் ஒன்று வந்து எச்ராஜா சார்னு, ஒன்று வந்து மருத்துவர் ஐயா அவர்கள். அதனால் நான் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த படத்தை போட்டு காட்டினேன். அதே மாதிரி த்ரெட் வந்து எனக்கு ருத்ரதாண்டவம் எடுத்தப்போ வந்ததால் தான் மறுபடியும் படம் வந்து அவங்க எல்லாருக்கும் போட்டு காட்டி இதில் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி திரையிட்டேன். பகாசுரன் படத்தில் இது வந்து எல்லாருக்குமான படம் அப்படின்றதால நான் முன்கூட்டியே யாருக்கும் திரையிடலை. நான் எல்லா அரசியல் தலைவரையும் கூப்பிட்றேன்னு ஓப்பனாக தான் இன்வைட் கொடுத்துருந்தேன். நீங்கள் எந்த முகாந்தரத்தில் வந்து என் பின்னாடி இப்படி அரசியல் கட்சிகள் இருக்குது இயக்கிறாங்கன்னு சொல்கிறது எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் நான் அடைகிற படங்கள் வந்து பாமகக்காரங்க அதிகமாக பார்க்குறாங்க, அவங்க தான் இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க சொன்னாலாவது அதில் ஒரு உண்மை இருக்குது, நியாயம் இருக்குது. நீங்கள் வந்து இவங்கக்கிட்டேருந்து நான் பிஜேபி கிட்டேருந்து எச்ஆர்எஸ் சார்கிட்டேருந்து பணம் வாங்கி படம் பண்ணுறேன் சொல்கிறதுல என்னென்ன நியாயம் இருக்குது? அதனால் ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுறேன்னா இதுக்கு நீங்கள் சொன்னதுக்கு ஆதாரமாக நான் வந்து ஒத்துக்கணும்னு வேறு சொல்கிறீங்க. இதுக்கு ஆதாரமாக நீங்கள் என்ன தரப்போகிறீங்க தெரியல. நான் உங்ககிட்டருந்து ஒரு ஆதாரத்தை எதிர்பார்க்குறேன், இல்லைனா நீங்கள் இந்த கருத்தை பின்வாங்கிக்கணும் அப்படின்னு நான் வந்து இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலமாக நான் கேட்டுக்கிறேன். தயவு செய்து ஒரு ஓடிட்டுருக்க படம் மேலே இப்படி அபண்டமாக குற்றச்சாட்டு வைக்காதீங்க. படம் பார்த்த மக்கள் படத்தை பற்றி எவ்வளோ எப்படி பேசிகிட்ருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஷோ பார்க்க விருப்பப்பட்டால் நான் வந்து படம் உங்களுக்கு தனியாகவே ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணுறேன். பார்த்துட்டு இந்த படம் என்ன தப்பான கருத்தை, என்ன அந்த பிஜேபி அவங்க ஆர்எஸ்எஸ் சைட்லேருந்து சொல்கிற கருத்தை வந்து இது பிரச்சாரம் பண்ணுதுன்னு சொல்லுங்கள். என்ன பண்ணலவா என் தாய் மல்லவான்னு ஒரு பாட்டு மட்டும் வச்சதால் வந்து நான் பெருசாக இந்த படத்தில் வந்து ஏதோ பெரிய பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். படத்தை பார்த்துட்டு நீங்கள் தயவு செய்து கருத்து சொல்லணும். உங்கள் கருத்துக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன்னு வெளிப்படையாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அப்போ பாமக வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்களே வெளிப்படையாக சொல்கிறீங்களா சார்? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சார், என் சொந்தக்காரங்க என்னோடய ஃபேமிலி இதெல்லாமே பேஸ் பண்ணது பாமக தான். விழுப்புரம் மாவட்டத்தில் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என் படங்கள்லையுமே நான் வந்து வன்னியர் சார்ந்த அரசியல் நிறைய பேசிட்டு தான் இருக்கேன். இதை நான் எங்கேயும் மறைவாலாம் மறைச்சி வைக்கல, ஓப்பனாக தான் சொல்கிறேன். இது வந்து என் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சா கூட நான் தாங்கிப்பேன், ஒத்துப்பேன். சம்மந்தமே இல்லாமல் யார்கிட்டயோ நான் பணம் வாங்குறேன், இவங்க பின்னாடி இருந்து என்ன ஏற்கிறாங்கன்னு சொல்கிறது வந்து எப்படி சார் ஒத்துக்க முடியும்?
அது ஒரு நம்ம நேசிக்கிற ஒரு இயக்குனர் சொல்றப்ப அது எப்படி ஒத்துக்க முடியும்? இல்ல அவர் கிளியரா என்ன சொல்றாருன்னா அவங்க தான் முதல்ல வந்து ஆதரவு கொடுக்கறாங்க. அண்ணாமலை வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு மத்த படங்களுக்கு சொல்லாம இந்த படங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் தொடர்ச்சியா முன்வைக்கப்படுது. அதுல என்ன தப்பு இருக்கு சார்? அவங்க வந்து இந்திய திருநாட்டை ஆள்ற ஒரு கட்சி, அவங்க தானே மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு படத்துக்கு வாழ்த்து சொல்றது என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். அது பின்னணியிலேருந்து இது ஒரு பிரச்சாரமாக பண்ணுறோன்னு சொல்கிறது தான் நான் குற்றமாக சொல்கிறேன் தவிர, அண்ணாமலை அண்ணனும் எச்சரதா சார் வந்து படம் பார்த்துட்டு படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இல்லை மற்ற படங்களை பார்க்க இப்போ அவர் சொல்றது என்னன்னா சார், அதை நீங்கள் இன்வைட் பண்ணுங்க சார். நீங்கள் அப்போ அசுரன் படத்தை வந்து பல தலைவர்கள் பார்த்துருக்காங்க, அசுரன் படத்தையும் பல தலைவர்கள் பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க தான் மட்டும்தான் படம் பார்க்கணும்னு சொல்ல வரீங்களா? எனக்கு அது புரியல. அந்தந்த டைரக்டருக்கு என்னென்ன மாதிரியான தொடர்பு இருக்கோ, கான்டாக்ட் இருக்கோ, சப்போர்ட் இருக்கோ, அவங்க தான் வந்து படம் பார்க்க முடியும். நான் எல்லாரையுமே இன்வைட் பண்ணினேன். இதோ கோபி அண்ணன் மூலியமாக தான் சீமான் சாரை படம் பார்க்க கூப்பிட்டேன். ஏடிஎம்கேலேருந்து சில பொறுப்பாளர்களை படம் பார்க்க கூப்பிட்டோம். அவங்க எல்லாம் இந்த ஈரோடு எலெக்ஷனில் பிஸியாக இருக்காங்கன்னு யாருமே வரல. சவுக்கு சங்கர் அண்ணன் கூட படம் பார்க்க கூப்பிடுங்கண்ணே, நிறைய நம்மளை போய் தப்பு தப்பாக பேசியிருக்காரு, படம் பார்க்க கூப்பிடுங்கண்ணே. எல்லோரும் ஈரோடு பிரச்சாரத்தில் இருக்காங்க, முடிச்சுட்டு படம் பார்க்குற சொல்லியிருக்காங்க மோகன் சொன்னார். ஸோ இது தப்பான குற்றச்சாட்டு சார். பாமக இல்லப்பா, பின்னணியிலிருந்து என்னை இயக்குறாங்கன்னு சொல்றது தவறுன்னு சொல்ல வரேன். இல்லை என்னை யாரு இயக்கலப்பா? என்னதான் எங்க கடை வாங்கி படம் பண்ணிருக்கேன், எனக்கு யாரு எப்படி சினிமா பண்றேன்னு தான் சொல்றேனே. இந்த பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாருக்குமே சினிமா தெரியும். நீங்க எல்லாம் சினிமா தெரியாதவங்க. அமீர் அண்ணனுக்குமே பெப்சிக்கு தலைவராக இருந்தவங்க அமீர் அண்ணன், அவருக்கு சினிமாவோட நூக்கன் கார்னர் தெரியும். ஸோ எப்படி ஒரு படம் தயாரிப்பு எடுத்து யார் இதுக்கு ஃபண்டு பண்ணுறாங்கன்னு அவருக்கு நல்லாவே புரியும். ஒரு படத்தோட பட்ஜெட்டு எவ்வளோ கடை வாங்கியிருக்கேன்னு ஒரு ஃபோன் பண்ணாருன்னா ஒத்துக்கு சொல்கிற போகிறாங்களே, எதுக்கு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கணும்னு கேட்குறேன். அதனால தான் தெளிவுபடுத்துறதுக்கு தான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன். அவர் சந்தேகத்தை தெளிவுபடுத்த தான் அண்ணா, அதெல்லாம் இல்லை. எனக்கு ஃபினான்சியராக இவங்க தான் பணம் கொடுத்துருக்காங்க படம் எடுக்க. நான் பர்சனலாக யார்கிட்டையும் வாங்கி கூட படம் எடுக்கல. ஒரு ரூபாய் எனக்கு கொடுங்க, நான் திரும்ப தரேன்னு கூட எடுக்கல. ஃபினான்ஸ்க்கு வாங்கி இவங்க மூலியமாக தான் படம் எடுத்திருக்கேன்னு வெளிப்படையாக சொல்கிறேன். யாருக்கு சேட்டலைட் விற்றுருக்கேன், யாருக்கு ஓடிடி விற்றுருக்கேன், எல்லாம் சொல்லி தானே உங்கள் முன்னாடி சொல்லி தானே பண்ணுறேன். படம் வந்து இந்துத்துவ முறைப்படி எடுக்கலையா? நீங்கள் நார்மலாக எடுத்துருக்கீங்களா? படமே மகாபாரத சம்பந்த கதையாக தானே வச்சுருக்கீங்க. ஆமாப்பா, மகாபாரதம் என்னென்ன அவதாரம்? சரி, இப்போ அமீர் அண்ணா வந்து அமீர் அண்ணனோட ரெண்டு படத்தோட டைட்டில் சொல்கிறேன். ஒரு படத்தோட டைட்டில் ராம், இன்னொரு படம் ஆதி பகவான். அப்போ என்ன சொல்ல வரீங்க? அமீர் அண்ணனும் இதே மாதிரி இந்துத்துவ கருத்தை பரப்புனாரும் சொல்ல வரீங்களா? எப்படி சொல்ல வரீங்கன்னு கேக்குறேன். அதை தான் நான் சொல்றேன்ல, இந்த படம் மொபைல் போன்ல, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, மொபைல் போனுக்குள்ள இன்னைக்கு இருக்க ஆப்ஸ் மூலமா இன்றைய இளைஞர்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு பெற்றோர்களுக்கு சொல்ற படம். அது பெற்றோர்கள் கரெக்டாக ரிசீவ் பண்ணி அப்படிதான் ரிவ்யூ வந்து படம் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஒரு டைவர்ஷன் வேண்டான்னு சொல்றதுக்காக தான் நான் இந்த விளக்கம் சொல்றதுக்காக தான் இங்க ப்ரெஸ் மீட்டே அட்டன் பண்ணேன். இல்ல, இப்ப நீங்க கூப்பிட்டு தான் சொன்ன கட்சிக்காரங்க யாருமே வந்து வாழ்த்து சொல்ல, பட் ஆனால் பிஜேபியில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு ஒவ்வொருத்தராக வந்து வாழ்த்து சொன்னாங்க. இல்லை, அன்புமணி ராமதாஸ் நான் வாழ்த்து சொன்னார், நீங்கள் அதை பார்க்கலையா? உங்கள் கண்ணுக்கு அது தெரியலையா? அவர் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு தாங்க பதில் சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக வாழ்த்துன்னா இருக்காங்க, சினிமாலேருந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வாழ்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் மறுபடியும் சொல்கிற பக்காசுரன் அனைவருக்குமான படம், அவங்க அண்ணன் சொன்னாங்க பாஜராஜ் சார் எடுக்கிற படம் வந்து வட மாவட்டத்திலும் நல்லா ஓடிச்சுன்னு. அண்ணன் திரௌபதி ருத்ரதாண்டவத்தோட தென் மாவட்டத்தோட ரிப்போர்ட் தரேன் பாருங்கள். இப்போ பகாசுரனுமே என்ன கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு தென் மாவட்டத்தோட ரிப்போர்ட் தரேன் பர்சனலாக. உங்களுக்கு மெயில் ஐடி கொடுங்க, உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். உங்களுக்கு தொடர்பு இல்லை கூட, அதனால் எனக்கு நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண முடியல. யாராவது மூலமா எனக்கு வந்து மெயில் ஐடி கொடுங்க. இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு தரேன். தமிழகம் முழுக்க படம் ஓடிட்டுருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி வட மாவட்டத்துக்கு மட்டும் மோகன் படம் எடுத்து வட மாவட்டத்தை மட்டும் நோக்கி ஓடலை, படம் அங்கே மட்டும் தான் ஓடுதுன்னு நினைக்காதீங்க. ரெண்டாவது வாரம் மதுரையில் 32 தேட்டரில் ஓடிட்டுருக்கேன். தயவுசெய்து நம்ம எல்லாம் ஒன்றா இருக்க வேண்டிய நேரம், நீங்கள் வந்து ஓடிட்டுருக்க ஒரு படத்தை மேலே தவறான குற்றச்சாட்டு வைக்காதீங்க. ரஞ்சித் அவர்கள் வந்து அவரே சொல்கிறார், அந்த இன்டர்வியூலே சொல்கிறாரு, ரஞ்சித் வந்து ஜாதி படம் தான் எடுக்கணும்னு ஒத்துக்கிட்டாரு. நான் ஏங்க ஒத்துக்கணும்? பகாசுரன்ல என்னங்க ஜாதி பார்த்தீங்க? உங்க எல்லாருக்கும் ப்ரெஷ் ஷோ போட்டேனேங்க. பகாசுரன்ல எங்க ஜாதி பார்த்தீங்கன்னு சொல்லுங்க, நான் ஏங்க ஒத்துக்கணும்? பண்ண ஆமான்னு சொல்ல போறேன். திரௌபதியில சொன்ன ஆமா, என் ஜாதி பின்புலம் வச்சு நான் காட்டினேன். அவங்க ருத்ர பிரபாகர்ன்ற கேரக்டர் பின்னணியில் அவங்க செல்வம் ஜாதி பாமக அடிப்படையில் தான் எடுக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறீங்களா? யார் அடிப்படையில் படம் எடுக்கிறேங்க? நான் சினிமா எடுக்கிறேங்க. எல்லா படமும் ஒரே மாதிரி அடிப்படையில் வராதுங்க. நான் பகாசுரன் ஆமாங்க, எனக்கு சப்போர்ட் அங்கேருந்தாங்க வருது. எங்கள் பாமக வன்னியர் கட்சி கிடையாதுங்க. பாமக வந்து எல்லாருக்குமான பொதுவான ஒரு கட்சிங்க. நீங்கள் டாபிக்
திரும்ப திரும்ப டைவர்ட் பண்றீங்க. கேள்வியை கரெக்டா கேளுங்க, கரெக்டா பதில் சொல்றேன். பகாசுரன் பெற்றோர்களுக்கான படம், இளைஞர்களுக்கான படம், ஒரு விழிப்புணர்வு படம், திரும்ப திரும்ப சொல்றேன். இதுல என்ன ஜாதிய குறியீடு பாத்தீங்க, இதுல என்ன ஜாதிய பிரச்சனை பாத்தீங்கன்னு கேள்வி நேரடியாக கேளுங்க, பதில் சொல்றேன். சார் அதெல்லாம் இதுக்கு முன்னாடி இல்லை சார், இது ப்ரமோஷன் மாதிரினா நான் மூணு நாளைக்கு முன்னாடியே வேற ஏதாவது ப்ரமோஷன் பண்ணிருக்கேன். படம் நல்லா போயிட்டு இருக்கு சார், கம்மியாலாம் போல. இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் வந்து அது ரிலீஸ் ஆனது வந்து தனியாக ரிலீஸ் ஆச்சு, இது வந்து ஒரு ஸ்டாரோட ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால் முதல் மூணு நாள் கலெக்ஷன் எங்களுக்கு கம்மியாக இருந்ததெல்லாம் உண்மை தான். அதை நான் நிறைய பேட்டியிலுமே சொல்லியிருக்கேன். திங்கக்கிழமையிலேருந்து படம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கு. ரெண்டாவது வாரம் 150 திரைகளுக்கு மேலே போயிட்டு இருக்கு. இன்றைக்கி ரெண்டு படம் ரிலீஸ் ஆனாலும் எங்கள் படம் 150 திரைகளுக்கு மேலே ஓடிட்டுருக்கு. படம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இது ப்ரமோஷனாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என் படத்தை பற்றி பேச தான் வந்திருக்கேன். படம் ஓடிட்டுருக்கப்போ ஒரு தப்பான தகவல் படத்தை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்றது தான் நான் வந்து அமீர் அண்ணனுக்கு கோரிக்கையாக வச்சுருக்கேன். இப்போ மக்கள் பார்க்கலன்றீங்களா, என்ன என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்கள். சார் மக்கள் ஆதரவு வந்து தான் சார் இருக்குது. அதனால் இப்போது வேற யார் நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து என் மேலே படத்தை பற்றி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க சார். மறுபடியும் சொல்கிறேன், படத்தில் வந்து மொபைல் செல்ஃபோன் பொம்பளைங்க, அதாவது படிக்கிற பெண்களும் லேடிஸும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு மோகன். வெளியூருக்கு அனுப்பி காலேஜே படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இந்த வசனங்கள் வருது இல்லையா, எங்கே வருது? அதான் நீங்களுமே இப்போ அந்த கூட்டத்தை சேர்ந்தவராக தான் இருக்கீங்க. ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டி கல்யாணம் பண்ற பொண்ணை படிக்கணும்னு நினைக்கிறப்ப அந்த பீமராசன் கதாபாத்திரம் அனுப்புறது உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு கேக்குறேன். நான் சொல்றதான வசனம், 150 கிலோமீட்டர் தாண்டி பொண்ணை படிக்க அனுப்புறாருல அந்த பீமராசு பொண்ணுக்கு அவன் அனுப்புறதுக்கு ரெடி தான் சார் சொல்றேன். ஒரு அப்பா வந்து அவ்வளவு தூரம் போக வேண்டாமா, 300 கிலோமீட்டர் போனால் 150 கிலோமீட்டர் போய் படின்னு சொல்றதுல என்ன தப்புன்னு கேட்குற ஒரு கிராமத்தில் இருக்க தகப்பேன். சரி சார், அடுத்த படத்தில் பீமராசுன்னு ஒரு கதாபாத்திரம் வச்சு அவர் ஃபாரின் போய் படிக்கிற மாதிரி வைக்கிறேன் சார். நான் தான் தெளிவாக சொன்னேன்னே சார், அவர் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண தெருக்கூத்தாடி, அவருக்கு வந்து நுகர்வோர் கலாச்சாரத்துக்கு மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு இப்போ நம்ம நார்மலாக சென்னையில் வாழ்ற ஒரு மெட்ரோபாலிட்டன் லைஃப்பில் அவர் விருப்பம் இல்லாதால் அவர் தன்னோட மகளை வந்து படிக்க அனுப்புகிறாரு, அவ்வளோதான். அவர் வந்து கடலூரில் இருக்கவர் பெரம்பலூருக்கு படிக்க அனுப்புகிறாரு, அவருக்கு சென்னைக்கு அனுப்ப விருப்பம் இல்லை. இதில் என்ன தப்பு இருக்குன்றேன் சார்? ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு வந்து கொலை செய்யப்படுறான்னா பெண்களை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்புறது இல்லையா பேரண்ட்ஸு படிக்க? அப்படி எப்படி சொல்ல வரீங்க? குற்றச்சாட்டு கரெக்டாக வைங்க சார், ஜேர்னலிசமாக கேள்வி கேளுங்க சார். ஒரு ஒரு விஷயம் காட்டிட்டேன்றதால அதை அப்படியே மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்றது எவ்வளோ பெரிய தப்பு சார்? இல்லை இந்த மாதிரியான பெரிய திரைகளில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சார், அதை தான் சொல்கிறேன் சார். ராட்சசன் மாதிரியான படங்களில் இதுக்கு முன்னாடி பெண்களுக்கான பிரச்சனைகளை காட்டவே இல்லையா? அப்புறம் பெண்கள் ஸ்கூலுக்கே அனுப்பலையான்னு கேட்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்லுங்கள், இப்படி ஒருத்தர் சொன்னார்ப்பா அதில் இவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருந்தது, அதனால் நீ இதை சொல்லாதப்பான்னு சொல்லுங்கள், நான் வந்து ஒத்துக்கிறேன். இது சினிமா சார், நடந்தது நடந்தது தான் சொல்ல முடியும். இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லை, தான் ஃபஸ்ட் டைம் மோகன் ஒரு புனைவாக சொல்லியிருக்காருன்னு சொல்ல வரீங்களா? இப்போ ரீசெண்டாக ஸ்ரீமதினு ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்கவே இல்லையா? நடந்து உண்மையே இல்லையா? அப்புறம் குறிப்பிட்டு இந்த காலேஜும் சொல்லினா என்ன 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 கேட்க வரீங்க? ஜிஎம் சார், ஜிஎம் காலேஜ், ஜிஎம் காலேஜ்னா என்னோடய கம்பெனி பேர், என்னோட கம்பெனி பேரில் காலேஜ் வச்சுருக்கேன். தேவையில்லாத காலேஜ் பேர்லாம் சொல்லாதீங்க, பிரச்சனை ஆனால் நீங்கள் தான் பார்த்துக்கணும். எந்த காலேஜும் குறிப்பிட்டு இந்த படத்தில் சொல்லலை, இது பொதுவாக நடக்கிற விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். இது சேலமில் நடந்த பிரச்சனை, நான் நிறைய பேட்டிகளையும் சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறத மட்டும் என் படத்தோட கருத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லா படத்துலையும் சரியான கருத்தை தான் முன் வச்சுட்டே வரீங்க, அதாவது பெண்கள் நடக்கிற கொடுமை, ஜாதி கொடுமை எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க. ஆனால் படத்துடைய டைட்டில் தான் எல்லாருக்குமே வந்து இந்த இதுக்கு சார், பகாசுரன்றது மகாபாரதம் சார், மகாபாரதம் என்ன இப்போ அந்த கட்சி வச்சிருக்காரு சொல்லுங்க. சார் நான் என்ன படம் எடுக்கணும்னா நான் முடிவு பண்ணிக்கிறேன் சார். நான் கொடுக்குற படங்களை விமர்சனம் பண்ணுங்கள் சார், படத்தில் இருக்க கருத்துக்களை விமர்சனம் பண்ணுங்கள். நீ இப்படி அடிப்பியா, நீ அப்படி அடிப்பியா, ப்ரொடியூசர் கூப்பிட்டு வாங்க சார். நாளைக்கு ஒரு 5 கோடி ரூபா ப்ரொடியூசர் கூப்பிட்டு வாங்க, அவர் ரெடினா நம்ம இறங்கி படம் பண்ணுவோம்.
சார் இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் எடுக்கிறதுக்கே எங்கள் ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்கன்னா நான் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணி வட்டிக்கு வாங்கி படம் எடுக்கிறேன். இதுவே நான் கஷ்டப்பட்டு நல்ல கருத்தை மக்களுக்கு சொல்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீங்கள் தேவையில்லாததெல்லாம் சொல்கிறீங்க. அண்ணா முதல்ல இந்த நீங்கள் இவ்வளோ பத்திரிகையாளர் மத்தியில் இது இந்த கருத்தை ஒத்துக்கிட்டதுக்கே சந்தோஷம். இந்த படத்தில் எந்த ஜாதி பிரச்சனையில் நல்ல படம் சொன்னதுக்கே ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் நான் தானே, ப்ரொடியூசர் பேர் மோகன்ஜி தான், படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க தான் சொல்கிறேன். படத்தில் தேங்க்ஸ் கார்டிலே போட்டிருக்கேன். சந்திரபிரகாஷ் ஜெயின் ஒருத்தர், அவர் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர். திருச்சி சத்யகுமார்னு ஒருத்தர் ஃபினான்ஸ் பண்ணியிருக்காரு, அவர் டிஸ்ட்ரிபியூட்டர். படத்தை வெளியிட்டவங்க கௌதம்னு சொல்லி, அவருமே ஒரு ஒரு பிஸ்னஸ்மேன், அவருக்கும் எந்த பின்புலமும் அவர் எந்த கட்சியிலையும் கிடையாது, அவர் ஒரு சாதாரண மனிதர். சினிமா மேலே ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இவங்க தான் படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இவங்களை தவிர வேறு யாரும் கிடையாது. இருந்தால் எடுத்துகிட்டு வந்து சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். அமீர் வந்து காந்தாரா படம் ஒன்று எடுத்துக்கிட்டே அவருக்கு உயரிய விருது தாதா சாஹேபுக்கு விருது கொடுத்தாங்க, ஒருவேளை மோகன்ஜிக்கும் கொடுப்பாங்களோ அப்படின்றது ஒரு சந்தோஷம் தான் சொல்கிறாரு சார். காந்தாரா படம் இந்தியா ஃபுல்லாக விருது கிடைக்கலாம்ல, காந்தாரா இந்தியா ஃபுல்லாக ஹிட்டான ஒரு பெரிய படம் சார். மோகன்ஜி எடுக்கிற படம் தமிழ்நாட்டில் தான் ஓடுது. ஒரு அனுராக் கேஷப் சார் வந்து ஒரு ஃப்ரெண்டு நட்டி சாருக்கு விஷ் பண்ணதே இங்கே தாங்கிக்க முடியாமல் அவ்வளோ எதிர்கருத்துகள் பேசி நாங்கள் அங்கேருந்து விளக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு சார் பிளாக் ஃப்ரைடேன்னு ஒரு படத்தில் நட்டி சார் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காரு. உன் படம் நல்லா போகுது அப்படின்னு கேள்விப்பட்டப்போ வாழ்த்துக்கள்னு சொன்ன ஒரு விஷயத்தையும் இங்கே வந்து தாங்கிக்க முடியல. நீங்கள் தாதா சாஹேப் பால்கே விருது அதெல்லாம் வேண்டாம் சார், நல்ல படம்னு ஒத்துக்கிட்டால் போதும், தொடர்ந்து படம் பண்ண போகிறேன் நான். நான் வந்து ஒரு பெரிய முயற்சி தான் சார் எடுத்தேன், நீங்கள் மேலே வச்சு விமர்சனம்லாம் இல்லாமல் பகாசூர்னு ஒரு படம் எடுத்தேன். அதுக்கு நீங்கள் என்ன என்ன மாதிரியான விமர்சனம் உங்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் திருப்பி அடுத்தடுத்த படங்கள் எப்படி போகணுன்றதும் ஒரு தீர்மானமாக முடிவு பண்ணியிருக்கேன், இனிமேல் போவேன். நீங்கள் திரும்ப கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன், இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்காதீங்கன்னு இந்த பத்திரிகையாளர் சந்திக்கு மூலமாக கேட்டுவிட்டு இதோட முடிச்சுக்கிறேன் சார். நன்றி.